நம்ம காலேஜ் ஃப்ரெஷர் சீரீஸில் ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா 10 வார்ட்ரோப் எசென்ஷியல் கேஷுவலுக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மல்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து கேஷுவல்ஸ் பிடிக்கல, ஸ்ட்ரீட் வேர் பிடிக்கல, எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு ஃபார்மல்ஸ் தான் பிடிச்சிருக்கு, அதில் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுதான் என் கம்ஃபர்ட் ஜோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் போகிறவராக இருந்து உங்களுக்கு வந்து ஃபார்மர்ஸில் வந்து உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து என்ன எசென்ஷியல், ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் போகிறீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறீங்கன்னா என்ன எசென்ஷியல் தேவை, என்னென்னா இருந்தால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஷர்ட் இல்லைனா ட்ரெஸ் ஷர்ட் ரெண்டுமே ஒன்று தான், கூப்பிட்ற விதம் தான் வேறு. ஸோ இந்த ஃபார்மல் ஷர்ட் இல்லை ட்ரெஸ் ஷர்ட்டில் நீங்கள் என்ன கலர் வச்சுருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக், இது ரெண்டும் மேண்டட்டின்னு சொல்லலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ, லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அப்புறம் மெரூன், க்ரீன், உங்கள் கலர் சாய்ஸ், உங்களுக்கு கலர் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது மாதிரி கலரில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஃபார்மல் ஷர்ட் வந்து அதோடய ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1500க்குள்ளேவே வந்து சூப்பரான ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுக்கு ஏற்ற ஃபிட்டில் பர்ஃபெக்டாக நீங்கள் தைக்க முடியும், அதுவும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து சூப்பராக தைக்க முடியும். அண்ட் ஃபார்மல் ஷர்ட்டில் வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலர் வந்து நீங்கள் பெரிய காலர் வைக்கலாம், சின்னதாக வந்து காலர் வைக்கலாம், அண்ட் நீங்கள் ஃபோல்டு பண்ணலாம், உங்கள் காலேஜில் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபோல்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மலாக வந்து கஃப் வந்து போட்டலாம். இந்த ரிஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து தைக்கணும், இதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது, அதை தாண்டி போனால் அசிங்கமாக இருக்கும். அண்ட் ஃபார்மல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக போடுறப்போ, ஃபார்மல் ஷர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக போடுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பாக்கெட் வந்து இல்லைன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பாக்கெட் இல்லாமல் போட்டால் தான் நான் போடுற என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து பாக்கெட் இல்லாமல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு பாக்கெட் வச்சு பிடிச்சிருந்தா, எங்கள் வந்து ஃபோன் எது சம்திங் எல்லாமே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாக்கெட் வச்சே போடலாம். ஃபார்மல் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேண்டட்டரி ஒரு மூணு கலர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து பிளாக், ஒயிட், நேவி ப்ளூ இல்லைனா லைட் ப்ளூ. இந்த கலர் வச்சுருந்தாலே ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த கலர், அதுக்கப்புறம் தாண்டி வேறு அப்கிரேட் பண்ணிங்க. இது என்னோடய ப்ரிஃபரன்ஸு, உங்களுக்கு எது முக்கியம் தோணும் அந்த கலர் வாங்கி அப்டேட் பண்ணிங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரௌசர். ட்ரௌசரில் வந்து பென்சில் ஃபிட், ஸ்கினி ஃபிட் அப்படின்னு நிறைய இருக்குது, ரிலாக்ஸ் ஃபிட்னு இருக்குது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எதுன்னு பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், அதில் போங்க. என்ன சப்போஸ் ப்ரோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் பென்சில் ஃபிட்டில் தான் போக சொல்லுவேன். ரெகுலர் ஃபிட் ஒரு அந்த ட்ரேப்பட் ஃபிட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து நான் போக சொல்லுவேன். ஆங்கிள் ஃபிட், ஆங்கிள் அளவுக்கு இருக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மாக வர மாதிரி இருக்கும், அந்த ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் ஆங்கிள் ஆண்ட ஒட்டிகிட்டு இருக்க சொல்ல ஷூ மேலே நின்றுட்டு இருக்கப்போ அது லுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ட்ரௌசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது தான், உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் மெட்டீரியல் வைஸ் போகிறப்போ எக்கச்சக்கமான மெட்டீரியல் இருக்கும், எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன் இருக்கும். ஸோ கலர் காம்பினேஷன் பேசுகிறப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வீக்லி வந்து 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட போடலாம், ஏன்னா பிளாக் வந்து அழுக்காகாது. ப்ளஸ் வந்து நீங்கள் கிரே கலர் வச்சுருக்கலாம், இது கிரே வச்சுருக்கலாம், பேஜ் வச்சுருக்கலாம், ப்ரௌன் வச்சுருக்கலாம், இது மாதிரி ப்ரௌன் இது மாதிரி நீங்கள் வச்சுருக்கலாம். இதை தாண்டி வந்து நார்மலாக இல்லாமல் செக்கடில் போகலாம், செக்கடில் வந்து நீங்கள் போகலாம், க்ரேயில் வந்து செக்கு, ப்ரௌன், நிறைய கலர் செக்கில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது. அண்ட் ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ கூர்கா பேண்ட்ஸ்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, அந்த கூர்கா பேண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, நான் டிஸ்பிளே பண்ணுறப்போ ஒன்று முடியும், அந்த பக்கல் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேண்ட், அந்த கூர்கா பேண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்குது. விக்ரம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது போட்டிருப்பாரு. இதோடய ப்ரைஸிங் வந்து 700லேருந்து 1500க்குள்ளேயே வந்து பக்காவாக நீங்கள் முடிச்சிட முடியும், இன்க்ளூடிங் கூர்கா பேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக முடிச்சிட முடியும். என்னோடய ப்ரிஃபரபிள் கலர் வந்து பிளாக், க்ரே, ப்ரௌன், இந்த இருந்தீங்கன்னா செமையாக ட்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட ப்ரைஸிங் நான் சொன்ன மாதிரி 1500க்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் ஃபேப்ரிக்ஸ் எடுத்து சூப்பராக பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் எடுத்து முடியலனா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் கீழே வந்து ட்ரௌசர் இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே நான் லிங்க்கில் வந்து அதோட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள், அது பிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேர்ட் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ். ஷூஸை பொறுத்தவரை பெனி லோஃபர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா செமையாக இருக்கும். பெனி லோஃபர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபார்மல்ஸுக்கும் போட முடியும், கேஷுவல்ஸ்க்கும் போட முடியும், ஸ்ட்ரீட் வேர்க்கும் போட முடியும். நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோவே போட்டிருக்கேன். அண்ட் அதை தாண்டி ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூ நீங்கள் வச்சுருக்கலாம். பிளாக், ப்ரௌன், இந்த ரெண்டு வச்சுருந்தாலே நீங்கள் வந்து சூப்பராக வந்து இந்த ஃபார்மர்ஸை வந்து புல் ஆஃப் பண்ண முடியும், பயங்கரமாக எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். பிளாக் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும், ப்ரௌன் வந்து இந்த க்ரே, ஒயிட் இது மாதிரி போகிறப்பெல்லாம் பக்காவாக மேட்ச் ஆகும். அண்ட் வேறு பெனி லோஃபர்ஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூஸு, நார்மல் லோஃபர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
2,500 குள்ள சூப்பரான ஷூஸ், வர்த்தான ஷூ, குவாலிட்டி வைஸ்லையும் சரி அண்ட் கம்ஃபர்ட் வைஸ்லையும் சரி, ப்ரைஸ் வைஸ்லையும் 2,500 இருந்ததுன்னா சூப்பராக உங்களால் வாங்க முடியும். அண்ட் ஒரு குவாலிட்டியும் எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா பெரியமேட்டில் வாங்கலாம், இல்லைனா அதே ஏற்ற மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்களே வந்து சஜஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் பட்ஜெட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷூஸை பொறுத்த வரைக்கும் லோஃபர்ஸ், பெனி லோஃபர்ஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் ஷூ இது மூணு இருந்தாலே சூப்பராக நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெல்ட். பெல்ட்டில் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் இது ரெண்டு இருந்தாலே போதும். இப்போது பெல்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு லூஸாக இருக்குது ட்ரௌசர் அப்படின்னு இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் இப்போ வந்து பெல்ட்டை யூஸ் பண்ணுறதுல அது ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. சப்போஸ் உங்களுக்கு பெல்ட் போட பிடிச்சிருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பெல்ட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் பெல்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் அதோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு தெரியல. கம்மியாக குவாலிட்டியாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் லிங்க் தருவேன். அண்ட் ஃபைனல் இது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச். ஃபார்மல்ஸ் போடுறப்ப அந்த லுக்கே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ வாட்செலாம் நான் சொன்ன மாதிரி ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, யாரும் டைம் பார்க்க யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஃபார்மல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ச் வந்து ஆட் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த லுக் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ப்ரௌன் வாட்ச் இல்லைனா பிளாக் வாட்ச், ஆல்ரெடி நான் வாட்ச் வீடியோலாம் போட்டிருக்கேன், உங்களை அது பட்ஜெட்டில் ஏதாவது வாங்கிக்கிங்க, இல்லைனா இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன் தருகிறேன். ரீசெண்டாக ராங்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன், அந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் சூப்பராகவே இருக்குது. பிளாக் கலரில் நான் வந்து ஐஎன்டில் தான் வச்சுருக்கேன், 7,000, 8,000 அது மாதிரி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்லிட்டு அதோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய லிங்க்ஸ்லாம் தரேன். வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மல்ஸ்க்கு நீங்கள் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக். நீங்கள் வந்து கண்டிப்பாக காலேஜ் போகிறீங்க, புக்ஸு லஞ்ச் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு ஃபார்மல்ஸ் போகிறப்போ நீங்கள் ஒரு லெதர் பேக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் டிப்டாப்பாக பக்காவாக நீங்கள் போகிறப்போ டிசைனர் பேக் அது மாதிரி வச்சுருந்தா நல்லா இருக்காது, அதனால் வந்து லெதர் பேக் அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இது தான் இந்த எல்லாமே இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் ஃபார்மல்ஸில் போகிறப்போ அந்த 5 நாளோ இல்லை 6 நாளோ வந்து பக்காவோ நீங்கள் ஸ்டைல் பண்ணிட முடியும். கீழே வந்து லிங்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் லிங்க்ஸ் தரேன். உங்களுக்கு வந்து ஃபார்மல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே ப்ளே பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.